பிக் பாஸ்ல இன்னைக்கு வெளி வந்திருக்கிற ப்ரோமோ இது வரைக்கும் பிக் பாஸ் சீசன்ல இல்லாத அளவுக்கு ஒரு புது முயற்சியா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. இஷ்டத்துக்கு வைல்ட் கார்டு கண்டஸ்டன்டா இறக்கிட்டு இருக்காங்க. பொதுவாகவே பிக் பாஸ்ல ரெண்டு இல்லைனா மூணு கண்டஸ்டன்ட் மட்டும் தான் வைல்ட் கார்டு என்ட்ரியா உள்ள வருவாங்க. ஆனா இந்த சீசன்ல ஏற்கனவே அஞ்சு கண்டஸ்டன்ட் உள்ள வந்திருந்த நிலையில இன்னைக்கு மூணு கண்டஸ்டன்ட் உள்ள வரதான் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இதுக்கு பின்னால ஏதாவது உள்குத்து இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி ரசிகர்களுக்கு எழுந்திருக்கு. நடக்கிற விஷயங்களை பார்க்கும்போது விசித்திராவுக்கு அகெயின்ஸ்டா சதி நடக்குதோ அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு சந்தேகம் வருது. விசித்திராவை பொறுத்த வரைக்கும் யாருக்குமே பயப்படாம கமல் சாருக்கே எதிராக அவங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டு இருக்காங்க. இதன் மூலமா விசித்திராவுக்கு மக்கள் சப்போர்ட் ரொம்பவே அதிகமாயிட்டு இருக்கு. கமல் சாரோட மதிப்பு கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிருக்கு. அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாக்குகளுமே தெறிக்க விடுற அளவுக்கு இருந்துட்டு இருக்கு. எத்தனை நாமினேஷன்ல வந்தாலும் மக்கள் அவங்களை வெளியில அனுப்ப மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் தான் இப்போ இருக்கு. இதே மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் பிரதீப்பும் இருந்தாரு. பிரதீப் தான் டைட்டில் வினர் அப்படிங்கிற ரேஞ்சில தான் அவர் இருந்துட்டு இருந்தாரு. கண்டஸ்டன்டே சேர்ந்து ரெட் கார்டு கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயமே முட்டாள்தனமா தான் இருந்துச்சு. ஆக மொத்தத்துல பிரதீப்புக்கு ரெட் கார்டு கொடுத்ததுக்கான காரணம் அவர் டைட்டில் வினர் ஆகக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயமா தான் அமைஞ்சிருக்கு. மக்கள் மனசுல இடம் பிடிச்ச பிரதீப இப்ப பிக் பாஸ் விட்டு விட்டு வெளியேற்றியாச்சு. ஆனா அந்த இடத்துல விசித்திராவும் அர்ச்சனாவும் இப்ப வந்து உட்கார்ந்துருக்காங்க. மக்கள் கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய ஓட்டு இவங்க ரெண்டு பேருக்குமே பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கு. நாளுக்கு நாள் இவங்களுக்கு கிடைக்கிற சப்போர்ட்டும் ரொம்பவே அதிகமாயிட்டு தான் போயிட்டு இருக்கு. இப்ப வரப்போற வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட் கூட போட்டி போட்டு தோக்குறவங்க வெளியேறணும் அப்படிங்கிற சிச்சுவேஷன் வரும்போது இருக்கிறதுலயே விசித்திரா ஏஜ்ட் பர்சன் அப்படிங்கறதுனால அவங்களால பண்ண முடியாத டாஸ்கை கொடுத்து அவங்களை வெளியேற்றுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விசித்திரா வெளியில போக வேண்டிய சூழ்நிலை உருவாச்சுன்னா அதுக்கப்புறம் அர்ச்சனாவை ஈஸியாவே அடிச்சு அர்ச்சனை வைக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாமே ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருந்தாலும் கூட எல்லாருமே சேர்ந்து கார்னர் பண்ணும்போது இவங்க ரொம்பவே வீக் ஆயிடுறாங்க. இந்த மாதிரி மென்டல் டார்ச்சர் கொடுத்தே அர்ச்சனாவை வெளியேற்றலாம். ஸ்டார்டிங்ல இருந்தே கமல் சரும் விஜிட்டியும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற ஒரே ஆள் அப்படின்னா அது ஜோவிகா தான். ஜோவிகா டைட்டில் வினர் ஆகணும் அப்படின்னா ஸ்ட்ராங் பிளேயர்ஸ் எல்லாருமே கண்டிப்பா வெளியில போயாகணும். அதுக்கான ஒரு முயற்சியை தான் விஜிடிவி எடுக்குதோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் தான் இருக்கு. நேத்து கமல் சார் அர்ச்சனா கிட்டையும் விசித்ரா கிட்டையும் நடந்துகிட்ட விதம் கூட இதோட வெளிப்பாடா தான் இருக்குமோ தோணுது. ரூல்ஸ் பிரேக் பண்ணி ஜெயிலுக்கு போகாம இருந்தது கண்டிப்பா அவங்க ரெண்டு பேரும் பண்ண ஒரு பெரிய தப்பு தான். அதுக்கான ஒரு தண்டனையா தான் கமல் சார் கிட்ட திட்டு வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம எடுத்துக்கலாம். ஆனா மைக்க கழுவி வச்சு ரூல்ஸ் பிரேக் பண்ற பூர்ணிமாவையும் மாயாவையும் கமல் சார் ஏன் எதுவும் கேட்கல அப்படிங்கிறது தான் ஆடியன்ஸோட க்வெஸ்சனா இருக்கு. கண்டிக்கிறதுல கூட கமல் சரும் பார்ஷாலிட்டி பாக்குறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் தெளி தெளிவா தெரியுது. விசித்ராவையும் அர்ச்சனாவையும் கண்டிக்கும் போது கூட ஆடியன்ஸோட ஃபேஸ் சோகமானதை பார்க்க முடிஞ்சது. நேத்து எபிசோட்ல என்னதான் கமல் சார் சொதப்பினாலும் ஆடியன்ஸ் அங்க ஸ்கோர் பண்ணிருக்காங்கன்னு தான் சொல்லணும். முழுக்க முழுக்க அர்ச்சனாக்கும் விசித்ராக்கும் பயங்கரமா சப்போர்ட் பண்ணி கை தட்டிட்டு இருந்தாங்க. விசித்ராவையும் அர்ச்சனாவையும் கமல் சார் என்னதான் புடன் பண்ணணும்னு நினைச்சாலும் ஆடியன்ஸ் அவங்களை பூஸ்ட் பண்ணி தான் அனுப்பியிருக்காங்க. பிரதீப்புக்கு ரெட் கார்டு கொடுத்ததுல இருந்தே கமல் சாருக்கு அகைன்ஸ்டா தான் ஆடியன்ஸோட ரியாக்ஷன் இருந்துட்டு இருக்கு. கமல் சார் பாராட்டணும்னு நினைக்கிறவங்கள ஆடியன்ஸ் கிண்டல் பண்ணி சிரிக்கிறதும் கமல் சார் கண்டிக்கிறவங்கள ஆடியன்ஸ் கைத்தட்டி என்கரேஜ் பண்றதுமா தான் நடந்துட்டு இருக்கு. என்னதான் ஆடியன்ஸ் சப்போர்ட் பண்ணாலும் மக்கள் சப்போர்ட் பண்ணாலும் சேனல் நடிச்சா யாரை வேணாலும் எலிமினேட் பண்ணிடுவாங்க, யாரை வேணாலும் டைட்டில் வினர் ஆக்கிடுவாங்க. பிக்பாஸோட அடுத்த கட்ட நகர்வு என்ன அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம்.